ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், என்னடா எஃபி போனாலும் இன்ஸ்டாகிராம் போனாலும் ட்விட்டர் போனாலும் எதை போனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தில் நடந்தக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவாக வந்துட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு சில தரப்பினர் ஆளுநர் அவமதிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில தரப்பினர் ஆளுநர் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க, இன்னொரு சிலர் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 356 ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டரில் எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன விஷயம், ஏன், அதாவது என்னென்னா, இது இந்த ரெண்டு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருத்தர் ஆளுநர் மேலே குத்தம் சொன்னாலும் இன்னொருத்தவங்க மாநில அரசாங்கத்து மேலே குத்தம் சொன்னாலும், இந்த இடத்துல ஆர்டிக்கிள் 356 அப்படிங்கிறதுனா என்ன, அது எதுக்காக அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிக்கிள் 356 என்ன சொல்லுது, அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தோட ஒரு ஜனாதிபதியோட ஆட்சியை கொண்டு வரதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கிள் 356 சொல்லுது. ஸோ எந்தெந்த சூழலில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு மாநில அரசாங்கம் ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைவாக இருக்கும்போது, கையாளாகாத தன்மை அந்த மாநிலத்தில் இருக்கும்போது, அந்த இடத்துல ஜனாதிபதியோட நேரடி பார்வையில் அந்த மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க, கவர்னர் பரிந்துரை பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் 356 வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸுக்கு முன்னாடி, இந்த ஆர்டிக்கிள் 356 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லணுன்னா கரெக்டான வார்த்தை அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸுக்கு அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸை ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் நம்பர் 1994 AIR 1918, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அமைச்சு பண்ணியிருக்காங்க. கேசவானந்த பாரதி கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேசவானந்த பாரதியோட கேஸை பற்றி. 13 ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஜனதா பார்ட்டி எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறவர் 1988 வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர். ஸோ அவரோட பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜனதா பார்ட்டி. ஸோ ஆல்ரெடி இவர் ஒரு பெரும்பான்மையாக தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 எம்எல்ஏஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருப்பாங்க லோக் தல்லிருந்து. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஜனதா தல்னு சொல்லி ஒரு கட்சியாக மாறும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கேஆர் மோலகேரி அப்படிங்கிற ஒருத்தர் ஜனதா தல் பார்ட்டியிலிருந்து ஆளுநரை சந்தித்து 19 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த டைமில் ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணுவார். ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணும்போது அந்த டைமில் நம்மளோட பிரசிடெண்ட் வெங்கட்ராமன், அந்த டைமில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இவரோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஆளுநர் வந்து டைம் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ எனக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படின்றத பரிந்துரை பண்ணியிருக்காரு யார், ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இங்கே அவருக்கு அதுக்கான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் கொடுத்துருக்க மாட்டார். இவரோட எஸ்ஆர் பொம்மையோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர் பொம்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாரு. ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த கேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1994 இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கைட்லைன்ஸோட இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ இந்த கைட்லைன்ஸில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு தீய எண்ணத்தோட ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு மாநில அரசாங்கத்தை கலைச்சா திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாநில அரசாங்கத்தை சுப்ரீம் கோர்ட்னால் அமர்த்த முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதோட பவர்ஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று, பட் அந்த 19 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த கட்சியும் மாறலன்னு சொல்லியிருப்பாங்க. ஜனாதிபதி கிட்ட எந்த அடிப்படையில் ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்கலான்னு சொல்லி அமைச்சரவை ஒப்புதல் வழங்குதோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை என்கொயரி பண்ணுறக்கு கோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட எந்த சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த பரிந்துரை பண்ணுறாங்களோ அந்த சாட்சியத்தை என்கொயரி பண்ணுறக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு மேலஃபைட் ஒரு தீங்க எண்ணத்தோட ஒரு மாநில அரசாங்கத்தோட பவரை வந்து கலைக்கும்போது
அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் திருப்பவும் கலைக்கப்பட்ட அரசாங்கத்தை மீண்டும் அமர்த்துவதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்றதும் எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. மதச்சார்பின்மைக்கு எந்த ஒரு அரசு மாநில அரசும் உருவிழைக்கிற மாதிரி செயல்பட்டால் அந்த டைம்லேயும் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு அதிகாரம் 356 இருக்குது. பட் தப்பான எண்ணத்தோட தனக்கு வேணுங்கிற ஒரு ஆட்சியை அமல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது, நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு இது உட்பட்டது, அதுவும் இல்லாமல் சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டது. சும்மாலாம் இன்றைக்கி எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் ஒரு மாநில அரசாங்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கலைக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துருப்போம், இந்த 356 வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1988 நாகாலாந்து, 1991 மேகாலயா, 1991 சேம் டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து கலைச்சிருக்காங்க. ஸோ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கலைச்சிருக்காங்க. இலங்கை வாழ் தமிழ் அகதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்காங்கன்ற காரணத்துக்காக 1991 கலைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1992 பாபர் மசூதி சம்பவத்துக்கு அப்புறம் இந்துத்துவ ஆதரவாக இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் தடை செஞ்சாங்க. ஸோ எம்பி, மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த இடத்துல எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட்டை ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கலைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே யாரோட பீரியடில் அப்படின்னா காங்கிரஸோட கவர்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதிக டைம் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 356. ஸோ இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு மாநில அரசாங்கத்தை இந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கலைக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்ஆர் பொம்மையோட கேஸ். ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் இந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த ஒரு பிரைமா ஃபேசி எந்த ஒரு இடத்துலையும் ஒரு முதாந்திரம் இல்லாமல் ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்க முடியாது. ஸோ இப்போ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கும் இந்த ஆர்டிகல் 356 வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.